Voila! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேர் வரைக்கும் சரண்டர் ஆகியிருக்காங்க. அதில் வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்காரு. இந்த மிரட்டினாரு, எங்கள் அண்ணனுடைய கொலையில் அவருக்கு ஏதோ பங்கு இருக்குது, ஸோ என்னுடைய அண்ணனுடைய பிறநாள் நாளைக்கு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் எந்த ஒரு மோட்டிவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆற்காடு சுரேஷுடைய கொலையுடைய எஃப்ஐஆர் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த எந்த ஒரு இடத்துலையுமே ஆம்ஸ்டாங் அவருடைய பேர் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த போய் நடந்திருக்கு? இப்போ அதுவும் ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அன்னைக்கே நடந்திருக்கு. ஆம்ஸ்டாங் வந்து ஆற்காடு சுரேஷை கொலை செய்வதற்கான எந்த பிளானும் பண்ணினதாகவோ இதுவரைக்கும் சட்டத்தின் அடிப்படையிலோ பத்திரிகையிலோ ஊடகங்களையும் எங்கேயுமே வெளியே வரல, இதுவரைக்கும் வெளியில் வரல. அப்படி இருக்கிற போது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி இந்த மர்டருக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கதா இல்லையா? ஒரு ஊரில் நீ காவல்துறை அதிகாரியாக போனீங்கன்னா அங்கே வந்து ஹீரோவும் நீ தான், வில்லனும் நீ தான். உன்னை மீறி ஹீரோவாகவும் எண்ணக்கூடாது, வில்லனாகவும் எண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நீ அந்த ஊரில் வேலை செய்ய லாய்க்கில்லை. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு சொல்லி 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 ஊட்டி 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 வளர்க்கப்படும். ஆம்ஸ்டாங்கரும் சாதாரண இல்லை, மாயாவதி கட்சியினுடைய மாநில தலைவர். ஒரு மாநில தலைவர் வீட்டு வாசல்லே போய் அங்கேருந்து 150 மீட்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்காமா? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர், அதுவும் ஒரு வீட்டு வாசல்லே போட்டிருக்காங்கன்னா அவருடைய வீட்டு வாசலுக்கு போகிற அளவுக்கு சாதாரண மனிதனுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான தைரியம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு வந்து நீண்ட நாள் பிளான் பண்ணிட்டு இந்த அதிகார போட்டி அல்லது இவர் இருந்துகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பவருக்கு வரக்கூடாது அல்லது அந்த ப்ரைடு கிடைக்காது, இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் யார்? ஆம்ஸ்டாங்க அரெஸ்ட் பண்ண வடசென்னையிலிருந்து அவரை தைரியமாக அரெஸ்ட் பண்ண ஒரே போலீஸ் ஆஃபீஸர் நான் தான். சொன்னால் அது மிகையானது. மனித உரிமை பிரகடனம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சு அல்லது ஆளுகின்ற அரசானது அந்த நாட்டில் வாழ்கின்ற குடிமக்கள் அத்தனை பேரும் உயிர் பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கின்ற தகுதியை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஆளுகின்றவுடைய கடமை. குழல் சிலை ராமகுமாரில் ஆரம்பித்து முத்துமோன கொலை, அப்புறம் அப்படியே போனீங்கன்னா தீபக்ராஜ், இப்போ வந்து இவர், இப்படியே வரிசையாக பார்க்க போனால் இது எல்லாமே வந்து பிளான்டு மர்டர்ஸ். வந்து அரசாங்கத்தை மீறி அரசாங்கத்துடைய சக்தியை தாண்டி அவங்க பிளே பண்ணுறாங்க. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரி திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. உங்களுடைய காவல்துறை வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்பகுதியை வடசென்னையில் நீங்கள் கழிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஹார்பருடைய ஏசியா நீங்கள் இருந்திருக்கீங்க சார், அது நல்லாவே ஞாபகம் இருக்குது. குறிப்பாக ஒரு சில வழக்குகளை நீங்கள் வந்து திறம்பட ஆக்டிவாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ இப்பொழுது ஆம்ஸ்டாங் அவர்கள், அவர் தான் இப்போதைக்கு ஒரு பேஸ்புல்லாக இருக்கார், அவரை ஒரு கும்பல் ஒரு குழுப்படையினே சொல்லலாம் படுகொலை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் எதுவும் தொடர்பு இருந்திருக்கா? இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், அவர் வந்து ஒரு சந்திப்புக்காக உங்களை வந்திருக்கலாம், அப்படிதான் நடந்திருக்கா சார் உங்களுடைய போலீஸ் வாழ்க்கையில? அப்படி குறிப்பாக சொல்ல போனால் சில வழக்குகள், ரொம்ப முக்கியமான வழக்குகளில் காவல் நிலையத்திலேயே வந்து ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும் போது ஆம்ஸ்டாங் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அடுத்து ஆம்ஸ்டாங்கே நேராக வந்து சார் இதுதான் நியாயம், இது தப்பாக நடந்து போச்சு அப்படின்னு ஒவ்வொரு முறை வந்திருக்கிறாரு. அதையும் தாண்டி கொஞ்சம் டீப்பாக சொல்ல போனால் வாழ்க்கையில் அவராலையும் மறக்க முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது. அவரை சுற்றி இன்னைக்கு இரங்கலுக்காக வந்திருக்காங்களே, அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 வக்கீல்களுக்கு இந்த விஷயம் நேரடியாக தெரியும். அதனால் இந்த ஒரு நிகழ்வாக தான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஈகா தியேட்டருக்கு பின்னாடி பெவர்லி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் ஒரு நிகழ்வு, ஒரு அந்த எந்த வழக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கில் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி இல்லை வந்து ரிசைன் பண்ணி போனார் பார்த்தீங்களா, மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு, அதுக்கப்புறம் அவர் டிசிஐ எஸ்பிஐ ரிசைன் பண்ணிவிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். அப்போது வந்து அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி மோகன்ராஜ், அவர் வந்து சட்டக்கல்லூரியுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் வந்து பூக்கடை பக்கத்தில் இருக்கிற சட்டக்கல்லூரியில் இருக்கிற
அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் தான் அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி. ஓகே, ஐஓ. ஐஓ அவர் வந்து இவரை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை. யார்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து மோகன்ராஜ் ஏசிபி வந்து கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஆனால் மோகன்ராஜ் ஏசிபி அவர்களால் அவரை ஃபாலோ பண்ண முடிஞ்சதை ஒழிய ஒரு சூழ்நிலையில் அவரை கைது செய்ய முடியவில்லை. எப்படி முடியல அப்படின்னா, சூழ்நிலை சரியில்லை. பெவர்லி ஹோட்டலில் அங்கே இருக்கிறது புறமே வந்து கண்ணாடி டேபிள், கண்ணாடி அலங்காரங்கள். அந்த ஹோட்டலில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவருடைய நண்பர்கள் அஞ்சு பேரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியாதுல்ல? ஃபோர்ஸ் யூஸ் பண்ண, ஏன்னா சுற்றிலும் கண்ணாடி கதவுகள், எல்லாமே கண்ணாடி மேஜைகள், டேபிள்கள். அப்போ வந்து மோகன்ராஜ் போய் சொல்கிறாரு, சார் இந்த வழக்கில் நீங்கள் வாண்டடு, யூஆர் அரெஸ்ட்னு சொல்கிறாரு. அவர் போய் வாரண்ட் எடுத்துருவாங்க சொல்லிட்டார். வாரண்ட் இருந்தால் நான் வந்து ஒபே பண்ணுறேன், வாரண்ட் இல்லாமல் ஒபே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு நுணுக்கமான சட்ட அறிவு உள்ள ஒரு வழக்கறிஞர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங். அப்போ இவர் சொல்கிறார், சார் வாரண்ட் கேட்குறாரு சார், எப்படி சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஜாயிண்ட் கமிஷனர் திரு சேஷசாய் ஐபிஎஸ் ஓகே, அவர் வந்து உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் சார் 2010-11 இந்த காலகட்டம், 2011 ஓகே. அதில் வந்து நான் ஹார்பரில் ஒரு வழக்கு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கேன், ஹார்பருக்குள்ளே கப்பல் பக்கத்தில் இருக்கேன். கப்பல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த கடலோர காவல் அங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது. ஓகே, அங்கே கடற்கரை ஓரத்தில் உட்காந்து ஒரு வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கேன். அப்போது திரு சேஷசாய் அவர்கள் என்னை கூப்பிட்டார், இது மாதிரி மோகன்ராஜ் ஏசிபி அந்த ஹோட்டல் பக்கத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அவர் வாரண்ட் கேட்குறாரு. ஓகே, நீங்கள் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஜூரிசிக்ஷன் பிரச்சனை வருமே? ஜூரிசிக்ஷன் பார்க்கும்போது, திஸ் இஸ் மை ஓரல் ஆர்டர், நான் வந்து யூஆர் அப்பாயிண்டட் ஆஸ் எ ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் திஸ் கேஸ், த ஆர்டர்ஸ் வில் ஃபாலோ யூ, ஐ வில் கிவ் யூ ஆர்டர் காப்பி, யூ கோ அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இம்மிடியட்லி நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு. ஹோட்டலில் போய் அவர் சொல்லும்போது, சார் அவர் வந்து வாரண்ட் இல்லாமல் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு, அதனால் நான் ஒபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் வாரண்ட் காட்டுங்க அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை சார் பேசணும்னா என்னோடய லாயர்ஸில் வருவாங்க பேசுங்க, பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம், உயர் நீதிமன்றத்துலேருந்து 50 வக்கீல் வந்துட்டாங்க. 50 பேரா? 50 வக்கீல் வந்துட்டாங்க. இன்னொரு ஃபோன் பண்ணார், இன்னொரு 50 பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 வக்கீல்கள் வந்து அவரை சுற்றி வந்துட்டாங்க. அவர்கள் 100 வக்கீல்கள் இருக்காங்க. நாங்கள் ஏசிபி மோகன்ராஜ், ஏசிபி ராஜேந்தர் ராஜா, இன்னொரு 10 கான்ஸ்டபிள்ஸ் தான் நாங்கள் இருக்கோம். ஓகே, அப்போது நாங்கள் 12 பேர் இருக்கீங்க. ஆமாம், கம்மியான ஃபோர்ஸ் தான், கம்மியான ஃபோர்ஸில் இருக்கோம். அவங்க 100 பேர் இருக்காங்க. அவங்க 100 பேர் பக்கம் வந்துட்டாங்க. இதை வந்து திரு சேஷசாய் சார்ட்ட நான் அப்டேட் பண்ணேன். சரி, அப்டேட் பண்ணேன்னு, இது வந்து யூ கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஓகே, அது வாரண்டோடு அரெஸ்ட் பண்ணுறது, வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு ரெண்டு இருக்குது. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் சொன்னேன், மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் 1-to-1 உங்கள்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசணும், வாங்க. நீங்கள் லாயர், இது வந்து பெயிலபிள் கேஸ் தான், பெயிலில் ஈஸியாக வந்துட முடியும். உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது வந்து ஏற்கனவே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்கள் மேலே இருக்கிறதுனால நாங்கள் வந்து வாரண்ட் இல்லாமே உங்களை கைது செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து வாட் இஸ் அரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை கையை டச் பண்ணி யூஆர் அண்டர் அரெஸ்ட்னா யூஆர் அண்டர் மை கண்டோர். இப்போ இனிமேல் பண்ணால் அதுக்கு பேர் வயலேஷன் பேர் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன சொல்கிறீங்க, உங்களோட நான் வரணுமா? வந்து நாங்கள் வந்து உங்களை சரவுண்ட் பண்ணிட்டோம், இந்த வழக்கில் நீங்கள் உங்களை குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, குற்றவாளின்னு நாங்கள் சொல்லலை உங்களை. இல்லைங்க, நீங்கள் பிணையில் வரலாம், நீங்கள் உங்கள் தரப்பில் வந்து நீங்கள் குற்றமற்றவர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இத்தனை வக்கீல்கள் இருக்காங்க. ஆக இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்தாச்சு, யுவர் அண்டர் அரெஸ்ட் சொல்லியாச்சு, யுவர் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோடனே அவர் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நீண்ட அந்த 100 வக்கீல்களுமே வந்து எங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, நாங்கள் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கோம். அதில் பெரும்பான்மையானவர்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், தேர் ஆர் சர்டன் கேசஸ், இந்தந்த செக்ஷன் இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்புறம் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு திரு சேஷசாயே வந்துட்டார். ஓ, ஜேசியே வந்துட்டார், ஜாயின் கமிஷனரே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற
அப்போ வந்து நான் சொன்னேன், சார் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இருங்க, ஐ கேன் அரெஸ்ட் யூனா. அப்போ வந்து நான் சொன்னேன், மிஸ்டர் மோகன்ராஜ் இப்போ ஜாயின்ட் கமிஷனரும் இடத்துக்கு வந்துட்டார், அதனால் நீங்கள் வந்து எங்களோட வந்துடுறது தான் சரியாக இருக்கும். இல்லை அன்வான்டாக அந்த ஹோட்டல் ஓனர் வந்து கெஞ்சிடாரு, சார் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அசைஞ்சிக்கினா என் ஹோட்டல் தூளாயிரும், அத்தனை கண்ணாடி பூரா சிதறி போயிடும் சார், தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணு. ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட அசைவு கூட இல்லாமல் ஃபைனலாக அவர் வந்து என்னோட நடந்து வந்தார். அவரை முறையாக ஏற்றி அந்த வழக்கில் அவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனால் அவர் போர் சொன்னார், சார் நீங்கள் வந்து என்னமோ பேசி என்னை வந்து உங்கள் வசப்படுத்தி கைது பண்ணிட்டீங்க, வேறு சாதாரணமாக என்னை கைது பண்ண முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணார். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங்கை அரெஸ்ட் பண்ண வடசென்னையிலிருந்து அவரை தைரியமாக அரெஸ்ட் பண்ண ஒரே போலீஸ் ஆஃபீஸர் நான் தான் சொன்னால் அது மிகையாகாது. இதுக்கு வந்து திரு சேஷ்சாயி அவர்களுக்கும் தெரியும், இது மோகன்ராஜுக்கும் தெரியும். மோகன்ராஜ் தான் அவரை ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுத வேண்டியது அவர் தான். அதை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும். பின்னாடி வந்து அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதல், போலீஸுக்கும் வக்கீலுக்கும் ஒரு முட்டல் மோதல் ஏற்பட, எங்கள் பக்கமும் ஜாயின் கமிஷன் வரும்போது எங்கள் பக்கம் 100 பேர், அவங்க பக்கம் 100 பேர், அந்த சின்ன ஹோட்டலுக்குள்ளே போலீஸ் 100 பேரும் வக்கீல் 100 பேரும் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. ஓ, ஜேசி வரும்போது ஜகஜோதி. ஆமாம், போர்ஸோடு வந்துட்டார். ஜகஜோதியாக இருக்குது, இந்த ஹோட்டலில் என்ன நடக்க போதோ, இந்த ஹோட்டலே இடிஞ்சு விழப்போதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு அது. உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி இரங்கலுக்கு வந்திருக்கிற நிறையா வக்கீல் அதில் கலந்து வந்திருப்பாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு அவரை பெயில் எடுக்கிறதுக்கு போன வக்கீல்களும் மிகப்பெரிய கூட்டமே போய் அவரை பின்னில் எடுத்து வந்தாங்க. அப்புறம் ஒரு தடவை சந்திக்கிற போது, சார் அந்த கேஸ் வந்து சாட்சிகள் இல்லாமல் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னார். நிகழ்வு ஒன்று, அவர் நான் கைது பண்ண ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் நான் நியாயமாக கைது பண்ணதாக வந்து அவர் எங்கே பார்த்தாலும் வந்து திருமண நிகழ்வுகளாக வரும்போது வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் போவார். இது அப்படி இருக்க அதே வருஷத்தில் திருமதி மாயாவதி வந்து தேர்தல் பரப்புரைக்காக நம்ம சென்னை பீச் ரோடில் இருக்கிற தீவு திடலுக்கு வர்றாங்க. சரி, தீவு திடலுக்கு வரும்போது ஜாயின்ட் கமிஷனர் சேஷ்சாயி, அவர் டிசி வந்து பகலவன் ஐபிஎஸ், இவங்க ரெண்டு பேரும் ராஜேந்திரன், இவங்க எனார்மஸ் கிரௌடு வரும், எனார்மஸ் கிரௌடு வரும். மாயாவதி பெரிய லீடர், அப்போ வந்து அங்கே சிஎம் மாயாவதி வந்து அங்கே சிஎம்மாக இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய பிளாக் கேட்ஸு இசட் ப்ளஸ்ஸு எஸ்காடு, அந்த எஸ்காடோட நம்ம எஸ்காட் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த தீவு திடலில் இவ்வளோ பெரிய இடம் போதுமா பத்தாதா, அப்படி அவங்க வர்ற க்ரௌடு எவ்வளோன்னா லட்சக்கணக்கான பேர், அப்போ கூட்டம் பல லட்சம்னு சொல்லலாம் பல. அப்போது வந்து திரு பகலவனும் திரு சேஷ்சாயி அவர்களும் என்னை முழுமையாக நம்பினாங்க. கம்ப்ளீட் பேரிகார்டிங் சிஸ்டம் வந்து டபுள் பேரிகார்டிங் சிஸ்டம் போட்டு, பெகன்ஜி வந்தாங்கன்னா இந்த ரூமில் இருப்பாங்க, இந்த ரூமில் வந்து டபுள் பேரிகார்டுக்குள்ளே உள்ளே வந்து சேஃபாக ஏறுவாங்க, இந்த ஸ்டேஜிலேருந்து அட்ரஸ் பண்ணுறாங்க, அந்த முடிச்ச உடனே வந்து திருப்பி போய் அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேருந்து காரில் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஓகே, காணா பாலா இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம், காணா பாலாவுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய மைக் செட்டும் சுற்றிலையும் வந்து ஒலி கேட்குற மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சு கொடுத்தோன்னே காணா பாலா 1 மணி நேரம் தன்னுடைய பாடல் திறமையால் அந்த கூட்டத்தை அப்படியே அமைதியாக உட்கார வச்சார். இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்குடைய செட்டப். எங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன லட்சம், பல லட்சம் பேரில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. கிட்டத்தட்ட சேஷ்சாயி என்று சொன்னார், என்னடா என்னை வெறும் பார்வையாளரே வச்சுட்டு இவ்வளவு வேலை பண்ணுறிய, என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா சேஷ்சாயி கேட்ட கேள்வி தான். ஜேசிக்கு நீங்கள் வேலையை வைக்கல? ஆமாம், என்னை பார்வையாளர் ஆக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை இவ்வளோ இதாக பண்ணி முடிச்சிட்டியே அப்படின்னு திரு பகலவனும் சேஷ்சாயும் அந்த இடத்துல நின்று பல முறை பாராட்டினாங்க. அப்போ வந்து இவர் தான் லீட் பண்ணுறாரு, ஆம்ஸ்ட்ராங் தான், ஆம்ஸ்ட்ராங் தான் இது அவங்கள கொண்டு வந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் எல்லா வேலைகளையும் அவர் வந்து ஒரு 25-30 வழக்குரைஞர்களை அதுக்கு ஏற்பாடு பிரத்யேகமாக ஸ்டேஜை சுற்றி அவங்களே போலீஸ் கூட சேர்த்து அவங்களும் கார்டு மாதிரி வச்சுட்டாங்க, பர்சனல் கார்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி மாயாவதி அவர்கள் வந்து மேடையில் அட்ரஸ் பண்ணிவிட்டு திரும்பி போகும்போது என்ன வந்து தமிழ்நாடு போலீஸு வந்து இவ்வளோ அழகாக பந்தோபஸ்த் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், சார் தேர் இஸ் அன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஈஸ் எ வெரி குட் ஆஃபீஸர்,
ஹீ ஒர்க்டு ஹியர் ஃபார் த பாஸ்ட் த்ரீ டேஸு வெரி 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 சின்சியர்லி அப்படின்னு கால் ஹிம். நாங்கள் அந்தம்மா கூப்பிட்டோடனே அவங்களுடைய ரூமில் போயிட்டு பெகம்ஜி வந்து 5 நிமிஷம் என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே பிரதர், நீங்கள் வந்து கண்டிப்பாக யூபி வரும்போது இந்த பந்தோபஸ்த் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. ஓகே உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணோம், இவ்வளோ அற்புதமாக தமிழ்நாடு போலீஸ் பண்ணணும்னு நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு பெகம்ஜி சொன்னாங்க. ஓகே அதை சொல்லிட்டு இருக்கும்போது ஆம்ஸ்டாங் சொன்னார், சார் அது வேறு, கைது செய்த நிகழ்வு வேறு. நான் இப்போ எப்படி பெகம்ஜிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, ஓகே இது வேறு. அப்போது அவ்வளோ பெரிய மனிதாபிமானமும் அந்த அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி அவர் இறந்த சூழ்நிலையில் நினைவு கூற வேண்டியிருந்தது. பெரும்பாலும் வந்து கூலிப்படைகளால் செய்யப்படுகிற கொலை, எங்கே உயிர் போகும் அந்த இடத்துல விட்டுவாங்க. வைட்டல் பாயிண்ட்னா இந்த கழுத்து, கழுத்தில் மூளைக்கு போகிற நரம்புகள் அத்தனையும் கட் பண்ணிடுறது. அப்போ உங்களுக்கு தலையும் மூளையும் செயலிழந்த உடனே மனித உயிர் தானாக போயிடும் அப்படின்னு இவங்களாம் சீரியஸாக வந்து பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துல வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு பண்ணி பண்ணக்கூடிய கொலைக்கு பேர் தான் ஆர்கனைஸ்டு கிரைம். இது ஆர்கனைஸ்டு மர்டர்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கூட ரெண்டு பேர் வர்றாங்க. இப்போ ஒருவேளை இப்போ பத்திரிகை செய்தியெல்லாம் சொல்கிறபடி ஆற்காடு சுரேஷுக்கும் அவருடைய பிறந்தநாளுக்கு ஒருவேளை அவனோட தம்பியே வந்து தன்னுடைய அண்ணனுடைய பிறந்தநாளுக்குள்ளே இதுக்கு பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் அப்படி நினச்சிருந்தாலும், ஆம்ஸ்டாங் வந்து ஆற்காடு சுரேஷை கொலை செய்வதற்கான எந்த பிளானும் பண்ணினதாகவோ இது வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையிலோ பத்திரிகையிலையோ ஊடகங்களையும் எங்கேயுமே வெளியே வரலை. ஆமாம் இல்லை இது வரைக்கும் வெளியில் வரலை. அப்படி இருக்கிற போது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி இந்த மர்டருக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குதா இல்லையா? கேள்வியாக இருக்குது. சரி, ஆற்காடு என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேலூரை அடுத்திருக்கிற ஆற்காடு. அவருக்கும் இவருக்கும் அடிக்கடி சந்திப்பு ஏற்படுவதற்கோ அடிக்கடி பஞ்சாயத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா, இங்கே வட சென்னையில் இருக்கிறது தென் சென்னை வரைக்கும் சென்னை பிளேயர்ஸ்னு தனியாக இருக்காங்க. இதுக்குள்ளே நடக்கிறது தான் வந்து ஆம்ஸ்டாங் கிட்ட தொடர்பில் இருக்கும்போது. ஆற்காடிலிருந்து வருகிற ஒரு சுரேஷ் இப்போ வந்து ஏன் வந்து ஆற்காடு சுரேஷ் முதல்ல வந்து பட்டினப்பாக்கம்ங்கிற டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு குரூப்பால் தான் கொல்லப்படுறாங்க. ஆமாம் கொல்லப்படுற பட்டினப்பாக்கத்தில் வந்து பக்கத்தில் டிஜிபி அங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்குது. ஆமாம் டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்துலலாம் கொலை நடக்கக்கூடாது, நடக்க யாரும் சிந்தனையே பண்ணி பார்க்க மாட்டாங்க. மயிலாப்பூரில் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே நடந்திருக்குமோ ஒழியே, அப்படியே வட சென்னையில் போனீங்கன்னா ராயபுரத்துக்கு அந்த பக்கம் நடக்குமோ ஒழியே, இந்த பக்கம் அந்த நார்த் பீச்சில் கூட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால அங்கே நடக்காது. இப்படி இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ், ஆர்கனைஸ்டு மர்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் யாருங்கிறத வந்து அரசாங்கம் வந்து முழுமையாக ஸ்டடி பண்ணி அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணலை. பல முறை நம்ம இது கூலிப்படை தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திருநெல்வேலியில் தீபக் ராஜை எப்படி வந்து கொண்டாங்களோ, தீபக் ராஜை வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து அவருடைய காரை எடுக்கிற பொழுது பார்த்திங்கன்னா 6 பேர் உள்ளே வந்து வெட்டுவாங்க, 10 பேர் சுற்றி இருந்தாங்க. அங்கே 16 பேர் கைது பண்ணியிருக்காங்களா இல்லையா? இங்கே சேம் மெத்தட் மோட சாப்பிட்டில் 6 பேர் உள்ளே வந்து வெட்டினாங்க, 10 பேர் சுற்றி இருந்தாங்க. கொலை செய்த வேகத்தில் அதிவேகமாக வந்து பறந்து போயிட்டாங்க. அதுவும் அவர் ஆறு ஒற்றுமைகள் இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள், நீங்கள் ஆம்ஸ்டாங்கிறது சாதாரண ஆள் இல்லை, அவர் மாயாவதி கட்சியினுடைய மாநில தலைவர். ஒரு மாநில தலைவர் வீட்டு வாசல்லே போய் அங்கேருந்து 150 மீட்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர் மாநில தலைவருடைய சொந்த வீட்டு வாசல், இதெல்லாம் அபரிமிதமான தைரியம், அளவுக்கு அதிகமான தைரியம். போலீஸோ சட்டமோ நம்மளை என்ன பண்ணிடும் பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் தாண்டி நம்ம பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு. வீட்டு வாசல்லே போடுறாங்கன்னா எத்தனை மாதம் சார் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கெட்ச் போய் எப்படி சார் போட்டு காலமாக இது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன்று அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், யாருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அவர் ஆம்ஸ்டாங் அவர். ஆம்ஸ்டாங் வந்து சென்னையில் பல்வேறு திருமண நிகழ்வுகளுக்கு நம்ம விஐபி திருமணங்களும் நம்ம போகும்போது அவர் வருவார். நம்மளாம் வந்து மனைவியோட குழந்தையோட நண்பர்களோட போயிருக்கும்போது அவர் ஆம்ஸ்டாங் வர்றார், ஆம்ஸ்டாங் வர்றாரு ஒரு பெரிய தகவல் வரும். தகவல் வந்தால் வழியை ஒதுக்கி விட்டு அவரை சுற்றி ஒரு 15 பேர் வருவார்கள். வந்து அவர் போய் ஸ்டேஜில் போயிட்டு
அவர் கிட்டத்தட்ட ஒரு பிரசன்டேஷனை அன்பளிப்பை கொடுத்துட்டு அவர் திரும்பி போய் அவர் காரில் ஏறுற வரைக்கும் அந்த கல்யாண மண்டபமே சைலண்டாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ எஸ்கார்டோடு வரக்கூடிய ஒரு பர்சனல் எஸ்கார்டு வச்சுக்கிறவர். அதுவும் ஒரு வீட்டு வாசல்லையே போட்டிருக்காங்கன்னா அவருடைய வீட்டு வாசலுக்கு போகிற அளவுக்கு சாதாரண மனிதனுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான தைரியம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு வந்து நீண்ட நாள் பிளான் பண்ணிவிட்டு இந்த அதிகார போட்டி அல்லது இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பவருக்கு வரக்கூடாது அல்லது வர முடியாது அல்லது நமக்கு வந்து அந்த இது கிடைக்காது அந்த அந்த ப்ரைடு கிடைக்காது இவரை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையாக இருக்குது. இப்போ காவல்துறை பொறுத்த வரைக்கும் எஸ்பி சிஐடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி. அந்த ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சி தலைவரையும் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிரத்யேகமாக ரெண்டு கான்ஸ்டபிள் போட்டு அவர் எங்கே போகிறாரு இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாருன்னு டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து வாட்ச் பண்ணுறதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். அந்த எஸ்பி டிபார்ட்மெண்ட்டு இவர் விஷயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, எந்த இடத்துல கோட்டை விட்டுச்சு, எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு பெரிய கட்சி சார், அது வந்து ஒரு சின்ன கட்சி தான், தமிழ்நாடு முழுக்க பரவலாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி இல்லை. ஸோ அதுக்கு அசைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா சார், போலீஸ் தரப்புலேருந்து பண்ணியிருப்பாங்களா? நிச்சயமாக இல்லை, மாநில தலைமை யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பொதுவாகவே வந்து உள்துறை மற்றும் காவல்துறை இதனுடைய பணி என்னென்னா தனி மனிதனுடைய உடைமையையும் உரிமையையும் பாதுகாத்தல். எந்த தனி மனிதனும் வந்து சுதந்திரமாய் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள். இதுக்கெல்லாம் தாண்டி மனித உரிமை பிரகடனம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சு அல்லது ஆளுகின்ற அரசானது அந்த நாட்டில் வாழ்கின்ற குடிமக்கள் அத்தனை பேரும் உயிர் பயம் இல்லாமல் இல்லைங்க சுதந்திரமாக அவர்கள் வாழுகின்ற தகுதியை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அது ஆளுகின்றவுடைய கடமை அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டுடைய கடமையாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பொறுப்பற்ற முறையில் யாருமே பேசிட முடியாது. இப்போ வந்து ஒரு முதல்வராக இப்போ ஏன் அவரே முன் வந்து அந்த பொறுப்பை உணர்ந்து தான் அவர் வந்து இது வந்து மிகவும் கண்டித்தக்கிறது, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மாநில முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறது. சொன்னதோட பல்வேறு முறை வந்து இப்போ தீபக் ராஜ்காலத்தில் வந்து நீங்கள் மனோ முத்து மனோ வழக்கிலிருந்து பாடியை வாங்க மாட்டேங்கிற ஸ்டைல் ஆரம்பிக்குது. ஆமாம், ஏன்னா சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து உங்கள் கண்ட்ரோல்லையே கொள்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி புழல் சிறையில் வந்து அவர் ராம்குமார் புழல் சிலை ராமகுமாரில் ஆரம்பித்து முத்து மனோ கொலை அப்புறம் அப்படியே போனீங்கன்னா தீபக் ராஜ் இப்போ வந்து இவர் இப்படியே வரிசையாக பார்க்க போனால் இது எல்லாமே வந்து பிளான்டு மர்டர்ஸ் வந்து அரசாங்கத்தை மீறி அரசாங்கத்துடைய சக்தியை தாண்டி அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, எப்படி சார் ஒரு அரசாங்கத்தை தாண்டி உளவுத்துறையை தாண்டி எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்பிசிஐடி இருக்காங்க, இவங்கள தாண்டி எப்படி கூலிப்படையால் இப்படி செயல்பட முடியுது? மக்களாட்சியில் வந்து மக்களாட்சி தத்துவம் உருவாகி இப்போ வந்து ஒரு தனிப்பா முதலமைச்சர் அவருக்கு உள்துறை அமைச்சர் அங்கே வந்து ஐஜி எஃபி அருள் அவர் காலத்திலேருந்து தொடங்கி டைரக்டர் ஜெனரல் போலீஸ்லாம் வந்து எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகளை எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஊரில் நீ காவல்துறை அதிகாரியாக போனீங்கன்னா அங்கே வந்து ஹீரோவும் நீ தான் வில்லனும் நீ தான், உன்னை மீறி ஹீரோவாகவும் எண்ணக்கூடாது வில்லனாகவும் எண்ணக்கூடாது அப்படி இருந்தால் நீ அந்த ஊரில் வேலை செய்ய லாய்க்கில்லை. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு சொல்லி 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 ஊட்டி 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 வளர்க்கப்படும். என்னங்க இப்போ வந்து இந்த சொற்கள் திரும்ப திரும்ப சொன்ன போதிலும் அவர்களுக்கு வந்து சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் இங்கே வந்து வேலைப்பழு அதிகமாக இருக்குது, வேலைப்பழு அதிகமாக இருக்குது. இப்போ ஆல் இண்டியா போலீஸ் காங்கிரஸ் அது கமிட்டியில் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பல முறை வந்து போலீஸ்காரவங்க வந்து எங்களால் வேலைப்பழு தாங்க முடியலன்னு வாட்ஸ்அப் செய்திகள் மூலமாகவும் அல்லது போலீஸ் ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் அவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக போய் எங்கள் கணவனெல்லாம் வீட்டுக்கே வர முடியலை அப்படிலாம் மனு கொடுத்தலாம் வந்து பலமுறை முதல்வருடைய நாலேஜுக்கு சொல்லி போதிலும் காவல்துறையினுடைய கருத்துக்கள் எப்போதுமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை.
காவல்துறையுடைய வேண்டுகோள் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை. காவல்துறைக்கு சங்கம் இல்லை. எனவே ஒரு ஆள் வேலையை 10 பேர் செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. போலீஸுக்கு ஒர்க் ப்ரெஷர், போலீஸுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதை வந்து எத்தனை முறை சொன்னாலும் உயர் அதிகாரிகிட்ட சொன்னோடனே ஓகே ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் போவாங்களே ஒழிய. இப்போ வந்து காவல்துறையில் ஏற்கனவே இந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையில் 4, 1 ஆய்வாளர், 3 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆய்வாளர் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்ற பெட்டிஷன், மேலே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறது, கீழே இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறது, ஊர் உலகத்தை அவருடைய ஜூரிசிக்ஷனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின், சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் வில் பி த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஃபார் எ ஸ்டேஷன். அதுக்கப்புறமே வழக்குகள் பதிவு செய்து விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்புறது, கோர்ட்டில் கொண்டு போய் அவங்களை ஆஜர்படுத்துறது, பந்தோபஸ்துக்கு தனியாக போலீஸு, கோர்ட்டு நடத்துறதுக்கு தனியாக போலீஸ், கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளை மட்டுமே பார்க்கறதுக்கு ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டர், வழக்குகளை பதிவு செய்து சார்ஜ்ஷீட் போடுறதுக்கு ஒரு ஏஜென்சி கண்டிப்பாக வேணும். இப்போது ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி அந்த சாதாரணமாக வந்த கான்ஸ்டபிளையும் அந்த சாதாரணமாக வந்த எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரைனிங் இல்லாத ஹெட் கான்ஸ்டபிளையும் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு ஐயோ அந்த கேஸுக்கெல்லாம் சார்ஜ்ஷீட் போட்டுரு, அந்த கேஸை கோர்ட்டில் அனுப்பிடு, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சா அப்படின்னு. நீங்கள் கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில், ஓ படிக்கட்டில் நிற்காத, ஏ முன்னாடி பார்த்து ஓட்டு, தலையை வெளியேற்றிட்டாத அப்படின்னு ஒரே கண்டக்டர் வந்து 35 பேர்த்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அவர் கண்ட்ரோலில் ஏதோ பஸ்ஸு போயிட்டுருக்குமே ஒழிய என்னங்க. ஸோ அதே மாதிரி நிர்வாக சிக்கல் பல இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. நிர்வாக சிக்கல்னு சொல்ல வரல, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஒரு நபர்கிட்ட எல்லா வேலைப்பளவும் வந்து, ஒரே நபர்கிட்ட எல்லா வேலைப்பளவும் இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்பெக்டரால் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இப்படி ஒரு மர்டர் நடக்க போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட அவர் அன்றைக்கு தேதியில் பந்தோபஸ்து போயிருப்பார், அன்றைக்கு தேதியில் கோர்ட்டுக்கு போயிட்டார். ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் டாக்டர் கலைஞர் மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி 1000 பைகளை உடைய அவர் கிடையாது அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இல்லைங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கிற பழைய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அல்லது அவங்களுக்கு பிரத்யேகமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்பெஷல் பிரான்ச்சில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போடணும். ஓகே. ஏன்னா இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு பேசாத ஊடகங்களே இல்லை. ஆமாம். அப்படி இருக்கிற பொழுது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படி ஆமாம் வாஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம் இல்லை, காலத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப, அறிவியல் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப. இது வந்து ஒரு தனிப்பட்ட மோதல், அதே மாதிரி அரசியல் பழி வாங்கல எதுவும் கிடையாது, தனிப்பட்ட மோதல்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே உளவுத்துறையால் என்ன பண்ணியிருக்க முடியும் சார்? இல்லை, உளவுத்துறை வந்து அங்கே வந்து ஒரு பர்சனலாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் ஆஃபீஸர் இருந்தால் டே டு டே ஆக்டிவிட்டிஸை கண்காணிப்பான், அவனே போய் கண்காணிக்க மாட்டான், யார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் கண்காணிக்க மாட்டார். டே இவன் வீட்டுக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி வராங்கன்னு எனக்கு தகவல் சொல்லியிருக்கு, ஏற்ற மாதிரி இருக்கிற பெட்டி கடை பக்கத்தில் இருக்கிற செலவை கடை எல்லா கடையிலையும் இன்ஃபார்மெண்ட்டை செட் பண்ணிடுவான். இல்லைங்க, இப்போ தலைவர்கள் வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிற ஒரு 10 இடத்துல, தலைவர்களுடைய குடியிருப்பு இடத்துல, அவருடைய அலுவலகத்தை சுற்றி எப்போவுமே ஒரு 30 இடத்துல வந்து அவர் இன்ஃபர்மேஷனை செட் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு சின்ன தகவல் வந்துச்சுன்னா அதை அந்த சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து டிசிகிட்ட சொல்லிடுவார். அந்த இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, பழைய காலத்து கான்ஸ்டபிள் இருக்கார், அவர் வந்து +2 பாஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் முடித்து வந்தவர் தான். அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரத்யோகமாக வந்து இப்போ நானெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டினுடைய என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் பிரத்யோகமான பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான பயிற்சி செஞ்சவங்களால தான் அந்த மாதிரியான தகவலை வந்து பிரித்து என்னென்ன அல்லது நீங்கள் வந்து காலம்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற தலைவர் யார், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவரை பற்றி எனக்கு டெய்லி வந்து டெய்லி ஷீட் போட்டு எங்கெங்கே போனார் எங்கே வந்தாருங்கிறத வந்து டெய்லி ஷீட் ஒன்று எனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே அப்படின்ட்டு வந்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எஃபெக்டிவ் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுற வரைக்கும், க்ரியேட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபெயிலியர்ஸை சந்தித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், குற்றவாளிகளை தண்டிக்கின்றேன். எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன ஏற்பாடு அப்படிங்கிறதான் இப்போ முக்கியம். ஓகே சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேர் வரைக்கும் சரண்டர் ஆகியிருக்காங்க.
அதில் வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்காரு, என்னை மிரட்டினார், எங்கள் அண்ணனுடைய கொலையில் அவருக்கு ஏதோ பங்கு இருக்குது, ஸோ என்னுடைய அண்ணனுடைய பிறந்தநாள் நாளைக்கு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் எந்த ஒரு மோட்டிவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆற்காடு சுரேஷுடைய கொலையுடைய எஃப்ஐஆர் நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த எந்த ஒரு இடத்துலையுமே ஆம்ஸ்டாங்களுடைய பேர் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த கொலை நடந்திருக்கு? இப்போ அதுவும் ஆற்காடு சுரேஷ் பிறந்தநாள் அன்னைக்கே நடந்திருக்கு. ஆற்காடு சுரேஷுடைய அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு இந்த கொலை நடந்திருக்கிற காரணத்தினால ஆற்காடு சுரேஷுடைய தம்பியை இதில் பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறார்கள். யார் பயன்படுத்தியிருக்கலாம்? அப்போ ஆம்ஸ்டாங் இருக்கிற எதிரியில் யாரோ ஒருத்தர் இவரோட தம்பியும் சேர்த்து ஆம்ஸ்டாங் இதில் வந்து ஆற்காடு சுரேஷ் தான் லீடர். ஆற்காடு சுரேஷ் தம்பி லீடர் இல்லை, அவரால் ஒரு டீம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அரசாங்கம் உற்று நோக்க வேண்டும், காவல்துறை உற்று நோக்க வேண்டும். கிட்டத்தட்ட திரு ஈஸ்வரன் என்ன சார் மோட்டிவ் இருக்கும், என்ன மோட்டிவ் இருக்கும்? இல்லை மிஸ்டர் பிரவீன்குமார் அசிஸ்டன்ட் கமிஷனரும் திரு ஈஸ்வரன் டெப்டி கமிஷனர் புளியந்தோப்பு இவர்கள் இருவருமே வந்து கைதேர்ந்த அதிகாரிகள், நல்ல சிறந்த விசாரணை திறன் உள்ளவர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பிக்கு பின்னணியில் வந்த 15 பேரில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்தது அப்படிங்கிறத வந்து நல்ல தீர விசாரித்தால் இதற்கான உண்மை விளங்கும். ஓகே சார், நீங்கள் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும், என்ன மோட்டிவாக இருந்திருக்கலாம்? இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒருவரை எதிர்க்க வேண்டியிருக்கோம், ஒருத்தரை வந்து கண்டிக்க வேண்டியிருக்கோம், அப்படி இருக்கும். அந்த கண்டிப்புகளில் வந்து எந்த கண்டிப்பு யார் மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியது அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். ஒரு எதிர்ப்பு, ரெண்டு எதிர்ப்பு, மூன்று எதிர்ப்புலாம் சொல்ல முடியாது. அவருடைய காலகட்டத்தில், அவருடைய வளர்ந்து வருகிற சூழ்நிலையில், சமீபத்திலேருந்து அல்லது ஒவ்வொரு ஆண்டுகள்லேருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே மேக்ஸிமம் 3 வருடத்துக்குள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த அனலைஸ் பண்ணல யார் அதிகமாக இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸில் காயப்படுத்தப்பட்டார்கள், அல்லது இவர் இருந்தால் நம்ம வளர முடியாதுன்னு நினைக்கிறது யார்? வடசென்னையில் இவர் இருக்கிறதுனால நம்ம தாதாவாக முடியவில்லை. இப்போ வந்து தாதாவாகணும், குறிப்பாக சொல்லப்போனால் நான் அங்கே குள்ளராஜா மர்டர் கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு எம்கேபி நகரில். அவனை வெட்டின 16 பசங்க, அந்த 16 பேருமே வந்து 22 வயதுலேருந்து 18 மைனர்ஸ் 16 வயதுலேருந்து 22. என்னடா நீங்கள் இந்த வயசுலேயே வந்து நீங்கள் மர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஒரு கொலை குற்றவாளி ஆகிட்டீங்களே, இது வந்து உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா, அரசாங்க வேலைக்கு போக முடியுமா, இந்த மாதிரி கொலைகாரர்களாக ஆகிட்டீங்களே அப்படின்னா, சார் வடசென்னையில் எப்படி சார் நாங்கள் பெரியாள் ஆகிறது, 2-3 சம்பவம் பண்ணால் தான் நாங்கள் பெரியாள் ஆக முடியும், அப்போ தான் நம்மளை 4 பேர்த்து பயப்படுவான், அப்போ தான் 4 பேர் பணம் கொடுப்பான் அப்படிங்கிறான். இப்படி வளர்வதற்கு சில இளைஞர்கள் விரும்புகிறார்கள். இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வருஷ கணக்கில் உட்கார வச்சு நன்னடத்தை பள்ளிகளில் வந்து சீர்திருத்த பள்ளிகளில் அதற்கான தனியாக பேட்டர்ன் போட்டு இவங்க மனநிலையை மாற்றி அமைக்கிற அளவுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஓகே சார், இப்போ பண்ணது கூலிப்படை தான் நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்க. ஆமாம், கூலிப்படையை ஒழிக்க முடியுமா முடியாத சார் தமிழ்நாட்டில்? கூலிப்படையை ஒழிக்க முடியும். டிஐஜி கூலிப்படை கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு பட்டியல் இருக்கும், பட்டியல் கேங்ஸ்டர் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஏற்கனவே இருந்த டீம் உங்களுக்கு பத்தில், நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது பத்தில். மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப கூலிப்படை வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே ஸ்டாஃப் போட்டு அதை நிர்வாகம் செய்யவில்லை. அவ்வாறு நீங்கள் நிர்வாகம் செய்தால் மொத்தம் வந்து எத்தனை கூலிப்படைகள் இருக்காங்க, அதுக்கு தலைவர்கள் யார், அதில் மெம்பர்ஸ் யார், அது இன்ட்ரெஸ்டட் யார், அவங்களுக்கு தகவல் கொடுக்குறவங்க யார் அப்படிங்கிறத அத்தனையும் ஒவ்வொரு டீம்லையும் 25 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணி இல்லை அவங்க எல்லாரையும் வந்து நேரடி கண்காணிப்பில் அந்த டிஐஜி கூப்பிட்டு அனுப்பிச்சா அவன் வரணும். இல்லைங்க, அந்த ஜாயின்ட் கமிஷனர் கேங்ஸ்டர்ஸ் ஆப்ரேஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஃபோன் ரிங் அடித்து டே நான் தான் கூப்பிடுறேன் நீ வந்துட்டு போ அப்படின்னு சொன்னால் அந்த 55 பேர் இருக்காங்க அல்லது 100 பேர் வச்சுக்காங்க, இந்த 100 தலைவருமே ஃபோன் அடித்து டே உன்னை பற்றி இப்படி ஒரு தகவல் இருக்குது நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னால் அவன் வரணும், வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு போகணும். இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணால் இந்த நாட்டை காப்பாற்றிடலாம். என்னால் அப்படி உருவாக்க முடியும். ஓகே, நான் அந்த இடத்துல தான் அப்படி உருவாக்க முடியும். நான் வந்து இந்த
தமிழக முதல்வர் இடத்துலையோ அல்லது இந்த டைரக்டர் ஜெனரல் போலீஸ் இடத்துலையோ அல்லது அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துலையோ நான் இருப்பேன். ஆனால் இந்த 100 கேங்ஸ்டரையும் பாடா ஏய் வந்துட்டு போ அப்படி சொன்னால் வரணும். அவன் அந்த ஸ்டேட் கண்ட்ரோலில் அவனை வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ ஆம்ஸ்டாங் உங்கள் வீட்டு வாசல்லையே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஏரியா தான், வீட்டு வாசல்லையே கொள்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஸ்கெட்ச் எத்தனை மாதம் சார் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது உங்களுடைய அனுபவத்தின் வாயில் தான் இதை நான் கேட்குறேன். இல்லை, இந்த டீமுக்கான ஆளுக யார் யாருங்கிறத வந்து பொறுக்கி எடுத்து இப்போ அவருடைய டீமில் அவன் நல்லா ஸ்ட்ராங்காக உயரமாக இருப்பான், பைக் நல்லா ஓட்டுவான், இவன் நல்லா பழைய சீனில் 2-3 சீனில் கரெக்டாக இவன் கழுத்தில் வெட்டியிருக்காங்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறவர் யார்? அவர் தான் கேங் லீடர். அந்த லீடர் 10 பேரையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. அது கொண்டு வர வரைக்கும் நம்ம ஆழ்ந்த இடங்கள் தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். உண்மை குற்றவாளிகளை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கூலிப்படை மாடரே ஒன்று நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில். அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் தமிழக முதல்வர் அவர்களும் இல்லைங்க இளைய தளபதி என்று செல்லம்பாயும் மற்றும் தமிழ்நாட்டுக்கும் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி அவர்களும் இந்த உதயநிதி அவர்கள் இந்த கேங்ஸ்டர் ஆப்ரேஷனுக்கு இன்றிலிருந்து பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த டிஐஜி கேங்ஸ்டர் ஆப்ரேஷன் இன்சார்ஜ் அதை வந்து நீங்கள் மேற்பார்வையிட வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், இப்போ சரணடைஞ்சவங்க யாருமே உண்மையான குற்றவாளி கிடையாதா? உண்மையான குற்றவாளி இல்லை, உண்மை குற்றவாளி இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லவில்லை, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய பார்வையின்படி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட சரணடைந்தவர்கள் அத்தனை பேரும் இல்லை என்று சொல்லவில்லை, பல நேரங்களில் கொலை செய்தவர் ஒருவராகவும் சரணடைந்தவர் ஒருவராகவும் இருக்கிறார்கள். நான் கேஸ் வாங்கிக்கிறேன், கேஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் என்னை பெயில் எடுத்துருங்க. பெயில் எடுத்ததுக்கப்புறம் எவனுமே சாட்சி சொல்கிறவன் புறத்தையும் மிரட்டிடலாம். அதனால தான் என் மேலே 36 கேஸ் இருந்துச்சு, 19 கேஸு ஒன்றுமே நான் முடிச்சிட்டேன். இல்லைங்க, இது இது வந்து யாராவது தெரியுமா சொல்கிறாங்க? தாமரை மனசாட்சி இப்படி சொல்லுங்கள், என் மேலே 12 கேஸ் இருந்துச்சு, 1 கேஸும் இல்லாமல் முடிச்சிட்டேன், சாட்சி புறத்தையும் சாட்சியே இல்லை, யாரும் ஒன்று சொல்லலை அப்படின்னு சொல்கிறது ஒன்று கேங்ஸ்டர்ஸ், இன்னொன்று யார் சொல்லுங்கள்? நீங்கள் பெரிய ஊடக விளையாடு மந்திரிகள் கேஸும் 13 வருஷம் இருக்கும், கேங்ஸ்டர் மேல போடுற கேஸும் 13 வருஷம் இருக்கும். என்னங்க, இங்கேயும் சாட்சி சொல்ல மாட்டார்கள், அங்கேயும் சாட்சி சொல்ல மாட்டார்கள், கடைசியில் கேஸ்லாம் தள்ளுபடியாக போகும். கடைசியில் இந்த மாதிரியான அது வந்து நிலைப்பாட்டிலே இருந்துச்சுன்னா நாடு வந்து நம்ம நிலையிலிருந்து சற்று தாழ்வடைஞ்சு போயிடும். அதனால் நாட்டை வந்து உயர்த்த வேண்டிய நாட்டுடைய பிரைடை பெருமையை உயர்த்த வேண்டிய பொறுப்பு இந்த சூழ்நிலையில் ஆளுகின்ற அரசு கையில் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்த வரைக்கும் கூலிப்படை தான் கொண்டிருக்காங்க. இந்த கூலிப்படையை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கும் போலீஸுக்கும் இருக்குது. குறிப்பாக இந்த கூலிப்படையுடைய கேங் லீடரை தமிழ்நாடு போலீஸ் சீக்கிரமாக கைது செய்யணும் அப்படின்னு பல கோரிக்கை பல சஜஷனோடு இந்த நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜேந்திர ராஜா சார்.